அன்பிற்குரிய நண்பர்களே, இந்து முஸ்லீம் ஒற்றுமை என்பது குறித்து ஒரு நூற்றாண்டாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் அண்ணல் காந்தியார் தன்னுடைய சுதந்திர போராட்டத்தை தொடங்கியதே ஷவ்கத் அலி, உஸ்மான் அலி என்ற இரண்டு சகோதரர்களையும் இரு பக்கம் வைத்து கொண்டுதான். அது கலீஃபா இயக்கத்தில் இருந்துதான் அந்த போராட்டத்தை அவர் ஆரம்பித்தார். துருக்கி தொடர்பான ஒரு சிக்கல் என்றாலும் உலகெங்கும் இஸ்லாமியர்களுடைய உணர்ச்சியை கிளறி இருந்தது. அந்த முறையில் அதிலிருந்து தன்னுடைய பயணத்தை அவர் தொடங்கினார். நமக்கு தெரியும், சுதந்திர போராட்ட காலம் முழுவதிலும் தொடர்ந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்தி வந்தார். அதனுடைய விளைவாகவே இந்திய பாகிஸ்தான் பிரிவினையின் போது பாகிஸ்தானுக்கு தருவதாக ஒப்புக்கொண்ட சில கோடிகளை தராமல் ஏமாற்றுவதற்கு பண்டித நேருவும் வல்லபாய் பட்டேலும் முயன்ற போது, அதற்கு எதிராக தன்னுடைய கடைசி உண்ணாவிரத போராட்டத்தை அவர் நடத்தினார். அதனால்தான் கோட்ஸே அவரை சுட்டுக் கொன்றார். அதற்கு பிறகும் இந்திய அளவிலும் தமிழக அளவிலும் மத நல்லிணக்கம், மதங்களை மீறிய மக்கள் ஒற்றுமைக்கான இயக்கங்கள் நடத்தப்படுகின்றன. எனக்கு முன்னாலே பேசிய தோழர் குறிப்பிட்டதைப் போல, வட இந்தியாவில் எப்படி இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழர்கள் சமயம் கடந்த ஒற்றுமையை கடைபிடித்திருக்கிறார்கள். கண்ணியமிக்க காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் நாடாளுமன்றத்திலேயே தமிழுக்காக குரல் கொடுத்தவர். 67ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஏகபோக ஆட்சியை வீழ்த்துவதில் அறிஞர் அண்ணாவுக்கு துணை நின்றவர். இப்போதும் இப்படி ஒரு ஒற்றுமை, மக்கள் ஒற்றுமை, மதம் கடந்த ஒற்றுமை, சமயம் கடந்த ஒற்றுமை தேவைப்படுகிறது. ஏனென்றால் இந்த ஒற்றுமை எதற்காக? சேர்ந்து பேசுவதற்கு, சேர்ந்து விழா கொண்டாடுவதற்கு, அளவலாகுவதற்கு என்றெல்லாம் உண்டா என்றால் இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகி இருக்கிறது, என்றுமில்லாத அளவுக்கு கேள்விக்குறியாகி இருக்கிறது. ஒரு ஆளுகிற கட்சி கடைபிடிக்கிற கொள்கைகள், அதனுடைய விளைவுகளை பற்றி எதிர்கட்சியினர் குறை கூறினால் அது எதிரி கட்சி என்று அழைக்கப்படும். இதுவேதான் அவர்களுடைய வேலை. ஒரு ஆட்சி ஒரு பட்ஜெட் கொண்டு வந்தால் இன்னொரு ஆட்சி அதை குறை சொல்லும். அவர்களே ஆளுங்கட்சி ஆகிவிட்டால் அதை இவர்கள் குறை சொல்வார்கள். ஆனால் இப்போது கட்சிகள் கூட வாயடைத்து போயிருக்கின்றன. ஆனால் நடுநிலையான வல்லுநர்கள், மக்கள் நலனில் அக்கறை கொண்டிருக்கிற வல்லுநர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அது என்ன செய்தி? இந்த நாட்டின் பொருளாதாரம் நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறது. பொருளாதாரத்தில் ஒரு மந்த நிலை, சுணக்க நிலை ஏற்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் வல்லுநர்கள் பயன்படுத்தக்கூடிய சொற்கள். இந்த ஆண்டு இந்தியாவைச் சேர்ந்த ஒரு பொருளியல் வல்லுநர் அமெரிக்காவில் மெசாச்சுசெட்ஸ் கல்வி நிறுவனத்தில் பணியாற்றுகிற ஒரு வல்லுநர், அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கிறார்கள். அவருடைய பெயர் அபிஜித் பானர்ஜி. அபிஜித் பானர்ஜி நோபல் பரிசு பெறுகிற அவர்
சில நாட்களுக்கு முன்பு ஒரு பல்கலைக்கழகத்திலே உரையாற்றுகிறார். அந்த உரையில் அவர் சொல்கிறார், இந்திய பொருளாதாரம் மிக கடுமையான நெருக்கடியில் இருக்கிறது. நமக்கு தெரியும், மோடி ஆட்சிக்கு வந்த நேரத்தில் இந்தியாவினுடைய தலைமை வங்கி ஆகிய சேம வங்கி, ரிசர்வ் வங்கி, அதனுடைய ஆளுநராக இருந்தவர் ரகுராம் ராஜன். அவர் சொல்லுகிறார், இந்திய பொருளாதாரம் மிக கடுமையான நெருக்கடியில் இருக்கிறது என்று. அது என்ன நெருக்கடி? அம்பானிக்கும் அதானிக்கும் முடையா, பணமுடையா, வங்கியிலே கடன் கிடைக்கவில்லையா? இல்லை. மிகப்பெரிய மாடி வீட்டினுடைய சில மாடிகளை குறைத்து கொண்டு விட்டார்களா? வசதிகள் இறங்கிவிட்டனவா? இந்த நாட்டின் மொத்த விளைப்பில், மொத்த உற்பத்தியில் 70 விழுக்காட்டை 10 விழுக்காட்டு பணக்காரர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு அரசாங்கம், 6 கோடி மக்கள் மீது நடத்தப்படுகிற அரசாங்கம், இந்த அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டத்தை காட்டிலும் இந்தியாவில் இருக்கிற 1 கார்ப்பரேட் நிறுவனத்தினுடைய வரவு செலவு கூடுதலாக இருக்கிறது. ஒவ்வொரு முதலாளியும் ஒரு அரசாங்கமாகவே இருக்கிறார்கள். அகர்வால், அதானி, அம்பானி, இவர்கள் இயல்பாக பணம் போட்டு முதலீடு போட்டு லாபம் சம்பாதிப்பது மட்டுமல்ல, இவர்கள் அரசியல் தலைவர்களை, அரசியல் ஆட்சியில் இருப்பவர்களை கைக்குள் போட்டுக் கொள்கிறார்கள். நீங்கள் தகவல் உரிமை சட்டத்தில் எந்த தகவலை வேண்டுமானாலும் கேட்கலாம், ஆனால் ஒரு கட்சிக்கு ஏது இந்த பணம் என்று மட்டும் நீங்கள் கேட்க முடியாது. பாஜகவிற்கு என்ன வருமானம், என்ன மோடி என்ன தொழிற்சாலையில் வேலை செய்கிறாரா, அமித்ஷா என்ன வயலில் ஏர்குடித்து உழுகிறாரா, ஏது இந்த கட்சிக்கு இவ்வளவு வருமானம், அல்ல கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் சந்தா கொடுத்து கொண்டிருக்கிறார்களா? அது மிஸ்டர் கால் கட்சி. யார் மிஸ்டர் காலில் போய் காசு கொடுக்க போறான்? இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்கார கட்சி அது. அதுவும் இந்த பணமதிப்பு நீக்கத்திற்கு பிறகு பெருமளவில் பணம் அவர்கள் கையில் போய் சேர்ந்தது, நாட்டையே விலைக்கு வாங்கக்கூடிய வசதி. எனவே நெருக்கடி அவர்களுக்கு இல்லை. நெருக்கடி யாருக்கு தெரியுமா? சிறு வணிகர்களுக்கு நெருக்கடி, உழவர்களுக்கு நெருக்கடி, வேலை இல்லாமல் திண்டாடுகிற இளைஞர்களுக்கு நெருக்கடி. பல ஆண்டுகளுக்கு முன்பு கவிஞர் கண்ணதாசன் எழுதினார், ஆலை அரசுகள் சோலை மிராசுகள் பாலில் மிதந்தது போதும், இங்கு வேலை இழந்தவர் வீதி முனைகளில் கூழு களைவதை பாரும், அவர் கூட்டத்தை ஓரணி சேரும். நரேந்திர மோடி 2014 தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தார்? வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்கப் போகிறேன், ஆண்டுக்கு இவ்வளவு வேலை வாய்ப்புகளை உருவாக்கப் போகிறோம், காங்கிரஸ் ஆட்சியில் வேலை வாய்ப்பு குறைந்தது, புதிய வேலை வாய்ப்புகள் தோற்றுவிக்கப்படவில்லை, போதிய தொழில் வளர்ச்சி இல்லை என்று சொன்னார். இப்போது 2014-19 இடையில் எத்தனை வேலைகளை தோற்றுவித்தார்கள், எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தார்கள்? உண்மையிலேயே வேலை கொடுத்திருப்பார்கள், ஆனால் என்ன சொல்லியிருக்க மாட்டார்கள் தெரியுமா? நீங்கள் பக்கோடா விற்கலாம் என்று சொல்லியிருக்க மாட்டார்கள். பக்கோடா விற்பதுதான் வேலை வாய்ப்பு மோடி உருவாக்கினது. நீ டீ விற்கலாம், பக்கோடா விற்கலாம், யார் வாங்கி சாப்பிடுவது? பக்கோடா வாங்குவதற்கு யார் காசு கொடுப்பார்கள்? இதெல்லாம் நாம் வேடிக்கையாக பேசுவதில்லை நண்பர்களே. இன்றைக்கு
ஒரு பல்கலைக்கழகம், அசீம் பிரேம்ஜி பல்கலைக்கழகம். அசீம் பிரேம்ஜி உலகத்தில் பெரிய பணக்காரர்களில் ஒருத்தர். அவர் பெயரில் இருக்கிற பல்கலைக்கழகம் ஒரு புள்ளிவிவரம் வெளியிட்டிருக்கிறது. இந்திய வரலாற்றில், இந்திய வரலாறு என்றால் 47 ஆகஸ்ட் 15 பிந்திய வரலாறு, அல்லது 50 ஜனவரி 26 பிந்தைய வரலாறு, இந்த வரலாற்றில் எந்த கட்டத்திலும் வேலையின்மை ஒழிக்கப்பட்டதில்லை. காங்கிரஸ் கட்சி வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழித்ததா, ஜவஹர்லால் நேரு ஒழித்தாரா, கரீபி ஹட்டாவ் என்று சொல்லி வறுமையே ஒழிந்து போ என்று வறியவர்களை ஒழித்து கட்டிய இந்திரா காந்தி ஒழித்தாரா, நான் மிஸ்டர் கிளீன் என்று ஆட்சிக்கு வந்த ராகுல் காந்தி ஒழித்தாரா, சமூக நீதியின் பேரால் ஆட்சியை பிடித்த விஸ்வநாத் பிரதாப் சிங் ஒழித்தாரா, யார் ஒழிக்கல. ஆனால் இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த 5 ஆண்டுகளில், மோடி ஆட்சிக்கு வந்திருக்கிற இந்த 5 ஆண்டுகளில், 6 ஆண்டு காலத்தில், சரியாக சொன்ன 6 ஆண்டு காலத்தில், 90 லட்சம் பேர் இருந்த வேலையை இழந்திருக்கிறார்கள். இது பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வு. புதிய வேலை வாய்ப்பு இல்லை, இருக்கிற வேலையை இழந்திருக்கிறார்கள். முறையான வேலை வாய்ப்பு என்பது 2011-12 47 கோடியாக இருந்தது, 17-18 46.5 கோடியாகிவிட்டது. நீங்கள் நினைக்கலாம் 1 கோடித்தானே குறைந்தது என்று. ஆனால் இந்த 6 ஆண்டில் மக்கள் தொகை எவ்வளோ பெருகியது, புதிய பட்டதாரிகள் எவ்வளோ பேர் வந்தார்கள், எவ்வளோ பேர் வேலை தேடி வேலை வாய்ப்பு சந்தையை, உழைப்பு சந்தையை நாடினார்கள் என்று பார்த்தால் இது மிகப்பெரிய சரி. இவர்களால் வேலையின்மையை ஒழிக்க முடியவில்லை. தேர்தல் நேரத்தில் அவர்கள் ஒரு வேலை செய்தார்கள். இந்தியாவில் இந்த வேலை வாய்ப்பு புள்ளி விவரங்கள், குற்றங்கள் நடப்பது பற்றிய புள்ளி விவரங்கள், இதையெல்லாம் கொடுப்பதற்கென்று சில நிறுவனங்கள் உண்டு. ஸ்டாட்டிஸ்டிக் பியூரோ ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய புள்ளிவிவர கழகம் என்று வைத்திருக்கிறார்கள். கிரைம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பியூரோ என்று குற்ற புள்ளி விவரங்கள் கொடுக்கிற நிறுவனங்கள்லாம் இருக்கு. அந்த நேரத்தில் என்ன செய்தார்கள் தெரியுமா, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பியூரோவினுடைய செய்தியை வெளியிட விடாமல் தடுத்து வைத்திருந்தார்கள். தேர்தல் முடிகிற வரைக்கும் இந்த செய்தியை வெளியே விடாத. தேர்தல் முடிந்த பிறகுதான் வந்தது. எனவே இந்த நெருக்கடி இன்று முற்றி கிடக்கிறது. ஆனால் அரசாங்கம் என்ன செய்கிறது தெரியுமா, நீங்கள் புற்றுநோய்க்கு புணுகு தடவுவது என்று சொல்வார்களே, அதில் கூட ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆனால் புற்றுநோய்க்கு நீங்கள் நஞ்சு கொடுக்கிறீர்கள். விஷம் கொடுத்தால் குணமாகி விடுமா? நிர்மலா சீதாராமன், நிதியமைச்சராக இருக்க நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் போடுகிற போது எல்லோருக்கும் அவரே அல்வா கிண்டி கொடுத்தார். நம்ம ஊரில் தெரியும் அல்வா கொடுக்கறதுன்னா என்னன்னு. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் அல்வா கிண்டி கொடுத்தார், நாட்டுக்கே அல்வா கொடுத்தார். நெருக்கடி, நெருக்கடிக்கு என்ன தீர்வு, அவர் என்ன செய்தார் தெரியுமா, கார்ப்பரேட் வரியை குறைத்தார். பெருங்குழுமங்கள், பன்னாட்டு குழுமங்கள் கட்ட வேண்டிய வரியை குறைத்தால் அவர்களது லாபம் அதிகரிக்கும், மக்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு அடிப்படையான பொருளாதார உண்மை. இதற்கு வல்லுநர்கள் எல்லாம் வேண்டாம், பெரிய படிப்பாளிகள் எல்லாம் வேண்டாம், நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை இருக்கிறது. அது என்ன, நாட்டில் தொழில்கள் பெருக வேண்டும் என்றால், வேலை வாய்ப்பு பெருக வேண்டும் என்றால், எல்லோர் கையிலும் வாங்குகிற சக்தி இருக்கணும். சுங்குவார் சத்திரத்தில் இருக்கிற தேநீர் கடை முதல் இருங்கார் கோட்டையில் இருக்கிற ஹூண்டாய் கம்பெனி வரை சரக்கு விற்பனையாக வேண்டும் என்றால் நம் கையில் காசு இருக்கணும். நம் கையில் இருக்கிற காசை நேரடியாக பிடுங்கிக் கொண்டார்கள். பணமதிப்பு நீக்கம் என்பது அதுதான். உங்கள் பணத்தை, நீங்கள் வங்கியில் சேமித்து வைத்திருக்கிற பணத்தை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு வரிசையிலே நிற்க வேண்டும், அதற்கு போராட வேண்டும், அதற்கு அபராதம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி மக்களுடைய சேமிப்பை எல்லாம் பறித்து கொண்டார்கள்.
எதை காரணமாக சொல்லி பறித்தார்கள்? கருப்பு பணத்தை ஒழிக்கப் போகிறோம். கருப்பு பணத்தை ஒழித்தார்களா? ரிசர்வ் வங்கி கணக்கு கொடுத்தது எவ்வளவு பணம் செல்லுபடியாகாது என்று அறிவித்தோமோ அவ்வளவு பணமும் வங்கிக்கு வந்து சேர்ந்து விட்டது. என்ன அர்த்தம் அதற்கு? கருப்பு பணம் வைத்திருந்தவன் அதை வெள்ளைப்பணமாக மாற்றுவதில் வெற்றி பெற்று விட்டான் என்று பொருள். நீங்கள் ஒரு பக்கம் வலையை மூடினால் அந்த பெருச்சாளி வேறு பக்கம் வலையை திறந்து கொள்கிறது. உங்களால் முடியாது. ஏனென்றால் நீங்கள் கருப்பு பண பேர் வழிகளின் சட்டை பையில் தான் உட்கார்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அது நோக்கமில்லை. இதனால் தான் இன்று பொருளாதாரம் இருக்கிறது. ஜிஎஸ்டி என்று சரக்கு சேவை வரி என்று விதித்தீர்கள். சரக்கு சேவை வரியின் மூலமாக சிறு தொழில்கள் பாதிப்புட்டன, சிறு வியாபாரம் படுத்தது, அதனால் வேலைவாய்ப்பை இழந்தார்கள். வேலைவாய்ப்பை இழந்தால் வாங்கும் சக்தி அடிபடும், குறைந்து போக, கடைக்கு போய் பொருள் வாங்க முடியாது. எங்கேருந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும்? இந்த சென்னையிலிருந்து சுங்குவார் சத்திரம் வருவதற்குள் எத்தனை பொறியியல் கல்லூரிகள் இருக்கு? வழிநடுக இருக்கு. இந்த பொறியியல் கல்லூரிகளில் ஆண்டுதோறும் பட்டம் பெற்று வெளியில் வருகிற பொறியாளர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டா? எங்கிருந்து கிடைக்கும் வேலை? இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இந்த பொறியாளர்கள் அவர்கள் படிப்புக்கேற்ற வேலையை நாடுவதற்கு பதில் ஏதோ ஒரு வேலை கிடைத்தால் போதும் என்று போகிறார்கள். அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது அவர் கடைபிடித்த கொள்கைகளில் ஒன்று, இது ஒரு கொள்கை, நோ வேகன்சி பாலிசி, வேலைக்கு ஆள் எடுப்பதில்லை என்று ஒரு கொள்கை. ஆனால் ஒரே ஒரு வேலைக்கு அவர் தொடர்ந்து ஆள் எடுத்தார், போலீஸ் வேலைக்கு. போராடுகிற மக்களின் மண்டையை பிளப்பதற்கு, எதிர்கட்சிகளை ஒடுக்குவதற்கு அவருக்கு என்ன தேவைப்பட்டது? போலீஸ் தேவைப்பட்டது. போலீஸ் வேலைக்கு மட்டும் ஆள் எடுத்தார். தஞ்சாவூரில் ஒரு நாள் போலீஸ் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க, ஒரே கூட்டம், நிறைய பேர் வர்றான் வேலைக்கு, 100 இடத்துக்கு 1000 பேர் வர்றான். தேர்வு எழுத சொல்கிறாங்க, உரிய வசதி இல்லை, சாலையை மறிக்கிறாங்க இந்த இளைஞர்கள். சாலையை மறித்த உடனே போலீஸ் வேலைக்கு வர்றவன் மேலே போலீஸ் தடியடி. தடியடியில் காயம்பட்டவர்கள், கைது செய்யப்பட்டவர்கள் எண்ணிக்கையை பார்த்தா 25 பேர் இன்ஜினியராக இருக்கிறான். இன்ஜினியரிங் படிக்கிறவனுக்கும் போலீஸ் வேலைக்கு என்ன சம்பந்தம்? நான் சிறையில் இருக்கும்போது பார்த்துருக்கிறேன், அந்த மேல் ரொம்ப நாள் ஜெயிலில் இருந்துட்டு ஏட்டாக இருப்பான், சீஃப் ஹெட்வார்டராக இருப்பான், அவனெல்லாம் ஓலக்கால் சீலக்காலில் வேலைக்கு வந்தவன். லெஃப்ட் ரைட்னா இங்கிலீஷ் தெரியாது, எனவே ஒரு காலில் ஓலை, இன்னொரு காலில் சேலையை கட்டிக்குவான். ஓலக்கால் சீலக்கால், ஓலக்கால் சீலக்கால், அவ்வளோதான் படிப்பு. அப்படிப்பட்டவனுக்கு கீழே வேலைக்கு வர்றான் பாருங்க, இன்றைக்கி புதுசாக படிச்சுட்டு வர்றான் பாருங்க, அவன் பிஇ படிச்சிருப்பான், எம்எஸ்சி படிச்சிருப்பான். எனவே என்ன பண்ணுவான்னா, கையெழுத்து போடும்போது வாசுதேவன் பிஇன்னு கையெழுத்து போடுவான். ஏன்னா இவன் படிப்பை வேறு எங்கே போய் காட்டுறது? ஒரு 6 மாதம் அந்த வேலையில் இருந்துட்டான்னா 6 மாதம் முடியும் போது அவனுக்கு, அவ்வளோ படித்தவனுக்கு எல்லா படிப்பும் மறந்து போயிடும், கணக்கே மறந்து போயிடும், 4வது வாய்ப்பாடு மட்டும் நினைப்பு இருக்கும். ஏன்னா கைதியெல்லாம் 4 பேராக உட்காருவான், அது உடனே அவனுக்கு ஞாபகம் வந்துடும், 4 பேர் பெருக்கி சொல்லுவான். இதாங்க வேலை இல்லாத திண்டாட்டத்தினுடைய கொடுமை. இந்த நிலையை மாற்றுவதற்கு அரசிடம் என்ன திட்டம் இருக்கு, என்ன கொள்கை இருக்கு? எதுவுமே இல்லை. எல்லா வேலைகளையும் குறைத்து கொண்டும் பறித்து கொண்டும் இருக்கிறார்கள். பணமதிப்பு நீக்கம், ஜிஎஸ்டி, இதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு ஒரு பெரிய மந்தத்தில் பொருளாதாரம் ஆட்பட்டது. இதிலிருந்து நாம் மீள வேண்டும், நம்முடைய வளங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை, தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியை உறுதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதற்காக நாம் ஒன்றுபடணும். இதான் இங்கே முக்கியம். எதற்காக நாம் ஒன்றுபட வேண்டும்? என்ன தினமும் ரோட்டில் அடிச்சுக்கிட்டா நிற்கிறாங்க? இல்லையே, எல்லாம் ஒத்துமையாக தான் இருக்காங்க.
ஆனால் இந்த ஒற்றுமை போதாது, இது வெறும் இடுகாட்டு ஒற்றுமை. எல்லாம் அமைதியாக வரிசைப்படுத்திருந்தா ஒற்றுமையா? எழுந்து போராடுவதற்கான ஒற்றுமை வேண்டும், நம்முடைய உரிமைகளை மீட்பதற்கான ஒற்றுமை வேண்டும். ஒன்றும் இல்லை, வேலைவாய்ப்பு ஒரு பக்கம், கல்வி, அரசாங்கம் ஒரு புதிய கல்விக் கொள்கை கொண்டு வரலாம். இந்த கல்விக் கொள்கை என்ன சொல்லுது? மூணு மொழி படி, மூணோ நாலோ அஞ்சோ ஏதோ ஒன்று படிக்க சொல்லு. ஆனால் ஒரே ஒரு கேள்விதான் நண்பர்களே, எந்த கல்விக் கொள்கையாவது அனைவருக்கும் கல்வி என்பதை வலியுறுத்துகிறதா? என்ன படிக்கிறோங்கிறது அப்புறம். படித்தவன் படிக்காதவன் என்று ரெண்டு பிரிவாய் இல்லாமல், எவனும் தற்குறியாக இல்லாமல், அனைவருக்கும் கல்வி. அவன் ஏழை, பணக்காரன், ஒடுக்கப்பட்டவன், பிற்பட்ட சாதி, தாழ்த்தப்பட்டவன், இஸ்லாமியன், இந்து, கிறிஸ்தவன், எந்த வேறுபாடு இல்லை, எல்லோருக்கும் என்ன வேணும்? கல்வி வேணும். என்னென்ப என எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு, இதான் தமிழ்நாட்டோட கல்விக் கொள்கை. கஸ்தூரங்கன் கூட சொல்லுதான், இந்தியாவினுடைய மனித வள மேம்பாட்டு துறை சொல்லுதா, தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கு, இதில் கல்வி அமைச்சர் இருக்கிறார், ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் இருக்கார், உயர்கல்வித்துறை அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறார், கல்வி செயலாளர் இருக்கிறார், டிபிஐ என்று கல்விக்கான ஒரு பெரிய கட்டட அலுவலகம் இருக்கு, அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவர்கள் கார்களில் பயணம் போகிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கத்தில் கல்வி அமைச்சர் உண்டு, கல்வி செயலர் உண்டு, கல்வி கட்டடம் உண்டு, ஆனால் கல்வி கொள்கை கிடையாது. தமிழக அரசுக்கு என்ன கல்விக் கொள்கை இருக்கு? ஒன்றும் கிடையாது. இருக்கிறதையும் அவன் பறித்து கொண்டு போய்விட்டான். அந்த கல்விக் கொள்கையில் எதுல குறியா இருக்கிறான் பாருங்க, நல்லா கவனிங்க. இந்திய கொண்டு வரணும்னா இங்கே எதிர்ப்பு தெரிவித்தாங்க தமிழ்நாட்டில். இப்போ என்ன சொன்னால், ஏதாவது ஒரு செம்மொழி, செவ்வியல் மொழியை சேர்த்து கற்றுக்கணும். எதுக்கு செவ்வியல் மொழியை கற்றுக்கணும்? ஏன்னா இந்த செம்மொழி என்று சொல்லிவிட்டால் சமஸ்கிருதம் வந்துடும். சமஸ்கிருதம் என தெலுங்கு, மலையாள, கன்னடம், ஒரிய மொழி, இந்த மொழிகளோடு சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்தை படித்தா என்ன கிடைக்கும்? எல்லாருமே கோயிலில் போய் மணியாற்றுறதுக்க, எதற்கு எல்லோருமே வேத பாராயணம் பண்ணுவதற்க? இது எவ்வளோ முட்டாள்தனங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் ஏற்கனவே தமிழ் தாய்மொழியை படிக்கிறோம், அதை படிக்காமல் விடுறவங்க கூட இங்கிலீஷ் படிக்கலாம். இங்கிலீஷ் திணிக்கிறது தேவையா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் தனி விவாதம். இல்லை, ஏற்கனவே ஒரு நாயை வீட்டுக்குள்ளே விட்ட பிறகு பூனையை விட்டு தான் ஆகணும், அதுவும் வர்றேங்குது, நீ அவனை விட்டில என்னையை விடுங்குது. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, ஆங்கிலம் ஒரு செம்மொழியா? செம்மொழியாக இருப்பதற்கும் கல்வி மொழியாக மாறுவதற்கும் என்ன தொடர்பு? ஒரு தொடர்பு இல்லையே. இந்திக்காரர்கள் இந்தி படிக்கிறார்கள், இந்தி செம்மொழியா? பஞ்சாபியர்கள் பஞ்சாபி படிக்கிறார்கள், பஞ்சாபி செம்மொழியா? வங்காளிகள் வங்கமொழி படிக்கிறார்கள், வங்கம் செம்மொழியா? செம்மொழிக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை. ஏன்னா நீங்கள் செம்மொழியை படிப்பதா இருந்தால் இங்கிலீஷ் படிக்காதீங்க, லத்தீன் படிங்க, அது செம்மொழி. கிரேக்கம் படிங்க, அது செம்மொழி. இர்திஷ் அல்லது ஹிப்ரு படிங்க, அது செம்மொழி. இதெல்லாம் வழக்கொழிந்து போச்சு. இஸ்ரேல்காரன் மட்டும் ஹிப்ரு மொழியை பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். கிரேக்கன் கிடையாது, லத்தீன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதையெல்லாம் போய் படிக்க முடியுமா? இது தமிழ்நாடு பண்ணிய தவறு. என்ன தவறு பண்ணாங்கன்னா, அவன் இந்தி ஆட்சி மொழி என்று திணித்த போது, இல்லை இந்த நாட்டின் தேசிய மொழிகள் அனைத்தையும் ஆட்சி மொழிகளாக்கு என்று அண்ணா கேட்டார். அன்னைக்கு 14, இன்னைக்கு 22, 22 மொழிகளையும் ஆட்சி மொழிகளாக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வரி கலைஞர் என்ன சொன்னார்னா, எல்லாத்தையும் உடனே ஆக்க முடியலன்னா முதல்ல செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட தமிழை ஆக்கு. செம்மொழிக்கும் ஆட்சி மொழிக்கும் என்ன தொடர்பு இருக்கு? ஏன் செம்மொழியாக இருந்தாதான் ஆட்சி மொழி ஆகணுமா? செம்மொழி என்பது பட்டியலிடப்பவனுக்கு
போர்த்திய பட்டாடை, அவனுக்கு வேண்டிய சோறு. தமிழை நீ செம்மொழி ஆக்கிறாயா என்பது முக்கியமில்லை. எனவே நண்பர்களை, இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் நமக்கு முன்னாலே இருக்கின்றன. இந்த அரசு இது எல்லாத்தையும் கவனத்தை திருப்பிவிட்டு காஷ்மீர் மக்கள் மீதான ஒரு போரை தொடுத்திருக்கிறது. இஸ்லாமியரை பற்றி எங்களுக்கு அக்கறை உண்டு என்று பேசுகிற எந்த கட்சியாக இருந்தாலும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்தியாவில் 29 மாநிலம் இருக்கு, 7 யூனியன் டெரிட்டரி இருக்கு, இன்னைக்கு 2 சேர்த்து 9 ஆக்கிட்டான். இந்த 29 மாநிலத்திலும் இத்தனை யூனியன் டெரிட்டரியிலும் ஏதாவது ஒரே ஒரு மாநிலத்தில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்களா? அப்படி இருக்கிற ஒரே ஒரு மாநிலம் காஷ்மீர். இந்தியாவிலேயே முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கிற ஒரே ஒரு மாநிலம் காஷ்மீர். அது எல்லையில் இருந்ததால் இயல்பாக பாகிஸ்தானோட போயிருக்கணும், ஆனால் எங்களுக்கு பாகிஸ்தான் வேண்டாம், எங்களுக்கு மதச்சார்பற்ற நாடாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம் என்று ஷேக் அப்துல்லா அதை பாகிஸ்தானோட சேராமல் தடுத்தார். நல்லது, எங்களுக்கு தன்னாட்சியோடு கூட நாங்கள் இந்தியாவோடு இருக்கிறோம். இன்னைக்கு முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கிற அந்த மாநிலத்தில் தான் உலகத்திலேயே அதிக ராணுவம் குவித்து வைக்கப்பட்டிருக்கு. இதான் மதச்சார்பு இல்லையா? உலகத்திலேயே இவ்வளவு மனிதனுக்கு இத்தனை ராணுவம் என்று பார்த்தால், 50 லட்சம் மக்கள் வாழக்கூடிய காஷ்மீர் பள்ளத்தாக்கில் அரசு கொடுக்கிற கணக்கின்படி 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இது ஒரு பிரச்சனை, நீங்கள் பின்னால் ஆய்வு பண்ணுங்க. ரெண்டாவது, அஸ்ஸாமில் தேசிய குடிமக்கள் பதிவேடு என்ற பெயரில் 20 லட்சம் பேர், அதில் பெரும்பாலானவர்கள் இஸ்லாமியர்கள், சில ஏழை வங்காளிகள் இருக்கிறாங்க, கிறித்தவர்கள் இருக்கிறாங்க, பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க, இவர்களையெல்லாம் குடிமக்கள் பதிவேட்டிலிருந்து நீக்கி இவர்களை எங்கே அனுப்புவது? எந்த நாடு ஏற்றுக்கொள்ளும்? வங்கதேசம் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது. அவர்களையெல்லாம் மிகப்பெரிய கான்சன்ட்ரேஷன் கேம்ப், சிறை முகாம்கள், 10 அடி உயரமுள்ள மதில்களோடு சிறை முகாம்கள் கட்டுறாங்க. என்ன குற்றம்? அவங்க செய்த குற்றம் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி குடியுரிமை மறுக்கப்பட்டவர்களில் 2 பேர் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒருத்தர் இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்த ஃபக்ருதீன் அலி அகமதினுடைய குடும்பத்தினர், அவங்க குடிமக்கள் இல்லை. கார்கில் போரில் இந்திய ராணுவத்தில் போரிட்ட சனாவுல்லா என்ற தளபதியினுடைய குடும்பத்தினர், இவங்கெல்லாம் குடிமக்கள் இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. ஏன்? ரொம்ப சாதாரண செய்தி, ஏழை எளிய மக்கள் மருத்துவமனையில் போய் புள்ள பெற்றுக்கிறது இல்லை, முறையாக பள்ளி சான்றிதழ் அவங்கள்ட்ட கிடையாது, வயது சான்றிதழ் கிடையாது, ரெசிடென்சி சர்டிஃபிகேட் கிடையாது, இதெல்லாம் இல்லாதவர்கள் எல்லாம் அந்த ஒரே காரணத்திற்காக, ஏழைகள் என்ற காரணத்திற்காக, சிறுபான்மையினர் என்ற காரணத்திற்காக, ஆதிவாசிகள் என்ற காரணத்திற்காக இந்த நாட்டின் குடிமக்கள் அல்ல என்று மாற்றப்படுகிறார்கள். இந்த கொடுமைகளை நாம் தட்டி கேட்கணும். ஏனென்றால் அமித்ஷா சொல்றார், இது அஸ்ஸாமோடு நிற்காது, மற்ற மாநிலங்களுக்கும் நாங்கள் வரப்போகிறோம், நாங்கள் இது போன்ற ஒரு பதிவேடு தயாரிப்போம், குடிமக்கள் அல்லாதவர்களை எல்லாம் நாங்கள் வெளியேற்றப் போகிறோம் என்று சொல்கிறார். இதை ஒருபோதும் நாம் அனுமதிக்க மாட்டோம். நம்மை பெயர் தெரிய இந்த அரசு முற்படுமானால், பெயர் தெரிகிற சட்டங்களையும், பெயர் தெரிகிற ஆட்சியையும், பெயர் தெரிவதற்கான வீரமும் தெளிவும் நமக்கு வேண்டும். நன்றி, வணக்கம்.